கடைசி வந்து ஒரு மக்கள் ஸ்தாபனம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மக்கள் எல்லோரும் ஆயிரக்கணக்கான கோடி கணக்கான மக்கள்கள் எல்ஐசியில் பாலிசி வாங்காதவர்களில் அவர்களுக்கு உடம்பு சௌகரியம் இல்லாத போதுதான் எல்ஐசி பாலிசி இருக்கிறது. வீடு கட்டுவதற்கும் எல்ஐசி தான் ஆதரவு கொடுக்கிறது. இப்போ மக்கள் ஸ்தாபனத்தை வந்து கைவிட்டு விட்டு சர்க்கார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. தொழிலாளர்களுடைய உழைப்பும் மக்களுடைய உழைப்பும் தான் இன்றைக்கு எல்ஐசியாக இருக்கிறது. இதை தனியார் மயம் ஆக்குவதில் எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்க முடியாது. தொழிலாளர்கள் அவர்கள் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். நானும் எல்ஐசி பாலிசி வாங்கியிருக்கிறேன். வாங்கின தேதியிலிருந்து எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. பாலிசி முடிந்தவுடன் எங்களுக்கு பாலிசி வித் போனஸ் கொடுத்துருவார்கள். எந்த டெரரிஸ்ட் ஆக்ட்லன்னு சொல்லி எல்ஐசி பாலிசி எடுத்தவங்க எல்ஐசி மறுத்ததே இல்லை. மற்ற ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் நாளைக்கு ஏதாவது சாக்கு கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எப்படி கொடுக்கக்கூடாது என்று திட்டம் போடுவார்கள். இதை மக்கள் பாதிக்கக்கூடியது. தொழிலாளர்கள் ஒரு மக்கள் ஸ்தாபனத்தில் வேலை செய்து அதை வந்து காப்பாற்ற வேண்டும் என்பது இது மக்களுடைய உரிமையாக நான் கருதுகிறேன். இது அரசியல் சாசனத்துக்கு உடன்பாடாக இல்லை. அதற்கு எதற்காக இருக்கிறது இந்த சர்க்கார் வந்து மக்களுக்காக எதிராக இருக்கக்கூடியதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். தனியார் மயத்தை காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய போராட்டத்தை வெல்ல வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தோழர் தோழர், பப்ளிக் செக்டர்ஸுடைய ஷேர்ஸோ இல்லை எல்ஐசியோட ஷேர்ஸ் போட்டோ இல்லை, மத்திய அரசுக்கு சொந்தமான காலி இடங்கள் கட்டிடங்கள்லாம் கூட விற்பனை செய்கிறதுக்கான இடத்துல மத்திய அரசு அறிவிப்பு நேற்று வெளியிட்டிருக்காங்க. இதையும் சேர்த்து எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எல்லாம் அதே கண்ணோட்டம். எல்ஐசி பில்டிங் எல்லாம் இருக்கும்போது அதில் வரக்கூடிய வருமானம் எல்லாம் எல்ஐசிக்கு போகணும். இது மக்கள் ஸ்தாபனம். மக்கள் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் தனியார் அவர்களுக்கு விற்று விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. ஏர் இந்தியா இருந்தது, ஏர் இந்தியா வித்துட்டாங்க. வித்ததுக்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துருக்குறோம். மீண்டும் 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 இந்த பொதுத்துறையுடைய பங்குகள்லாம் விற்கிறது எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். ஏர் இந்தியாவோட இதை ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? ஏர் இந்தியாவில் ரொம்ப லாஸ் இருந்தது, 55 கோடி லாஸ் இருந்தது. அதனால்தான் நாங்கள் விற்காவிட்டால் தொடர்ந்து கவர்மெண்ட் லாஸில் தான் ஓடும். அப்படி சொல்ல முடியாது. எல்ஐசி மக்களை பாதுகாப்புன்ட்டுருக்கு. ஏர் இந்தியா வந்து டீநேஷனலைஸ் பண்ணுறதுக்கும் எல்ஐசி போன்ற ஸ்தாபனங்களை பண்ணுவது தப்பு. எல்ஐசியில் வந்து எவ்வளோ பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, வீடு கட்டுவதற்காக லோன்ஸ் வாங்குகிறாங்க. அது மக்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கக்கூடிய மக்கள் ஸ்தாபனம். அது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஏர்லைன் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், லாபம் அடையவில்லை. இங்கே லாபமும் இருக்குது, மக்களுடைய ஸ்தாபனமாக இருக்குது. தொட்டு அது சர்க்காரியை அவருடைய கடமை, இதை நடத்த வேண்டும், மக்களுக்காக நடத்த வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.